கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 123 முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்படி சொல்லுது அப்படின்னா, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? என் அன்பான தேவ ஜனமே, நம்ம போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கண் ரொம்ப முக்கியம். பார்க்கக்கூடாததை பார்த்துடக்கூடாது, பார்க்கக்கூட வேண்டியதை நம்ம பார்க்காமல் இருந்துடவும் கூடாது, அவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்து, எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் கர்த்தரின் மகத்துவத்தை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி ஏறெடுத்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்துகிற சில வார்த்தைகள் வரும் நமக்கென அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிலே இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்கும்போது, நீங்கள் அந்த மகத்துவங்களை இன்னும் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து பலத்தை சத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம எப்படி ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ நீங்கள் அதை மாதிரி செய்யும்போது யூ வில் சீ த ரைட் திங்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளார நம்ம வந்தோம். நீங்கள் சரியான விஷயங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். எப்போ செய்வார் அப்படின்னா, அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அதை நான் ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் சரியான விஷயங்களை பார்க்கும்படி எனக்கு செய்கிறார். எப்படி அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவன் பிள்ளையை பலிகொடுன்னு சொன்ன உடனே ஹீ ப்ரிப்பேர்ட். எப்படி அவன் சரியானதை பார்த்தான் அப்படின்னா, அவன் ஆயத்தப்பட ஆரம்பித்ததுனாலே. அவன் ஆயத்தப்பட்டு 3 வரைக்கும் நல்ல ஜர்னி பண்ணி, அப்புறம் அந்த மோரியா தேசத்தில் ஆண்டவர் காண்பிக்கிற இடத்த அவன் கண்ணுக்கு பழப்பட்டது மாதிரி நம்ம பார்த்தோம். ஹீ டிட் த ரைட் திங்ஸ் பை ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் வர்ஷிப் அண்ட் ஹீ வாஸ் எண்ட் அப் இன் சீயிங் த ரைட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவனுக்கு அந்த பழக்கம் என்ன உடனே வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய கிருபையில் சொன்னேன். எப்படி ஆரம்பத்திலேருந்து அவன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் படிப்படியாக வளர்ந்து வந்தான். எப்படி அவன் ஆரம்ப காலகட்டத்தில் லோத்துக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து பிரிந்து போகும்போது கூட அவன் எங்கே இருந்தான் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவர் நீ எல்லா இடத்தையும் நீ ஏறெடுத்து பாருப்பா, எல்லா இடத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹீ பில்ட் அண்ட் ஆல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனுடைய உறவு தான் எனக்கு முக்கியம். நான் ஒரு காரியத்தை சரியாக பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய உறவு எனக்கு முக்கியம். ஆபிரகாம் பில்ட் அண்ட் ஆல்டர் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் அவன் எப்படி அவன் சரியானதை பார்க்கறதை வளர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது 99 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியமுமே இல்லை, ஆனாலும் விசுவாசித்து சந்தேகப்படாமல் தனக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். நிறைவேற்றினவர்னு சொல்லல, நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் எண்ணி விசுவாசத்திலே வல்லவனாயி தேவனை மகிமைப்படுத்தினான்னு பார்க்கிறோம். அப்ப he not only built an altar, he glorified God அப்படினு சொல்லி பார்த்தோம். நான் 3rd illustrations ல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். என்னன்னா, அப்ரஹாம் built an altar, அப்ரஹாம் glorified God, அப்ரஹாம் believed in God. Genesis 15 ல 5 to 6 நீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவன் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவன் ஆரம்ப தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய காரான் ஊரில் ஆண்டவர் பேசி ஊர் என்னும் சொந்த ஊட்டை விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் ஜாதி ஜனத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற ஜனங்களோடு வர்றான். 13-14 நடந்து முடிஞ்சு 15 அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு திகில் வந்துடுது. ரொம்ப பயப்படுறான், என்னடா அது ஆண்டவர் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதேன்னு பயப்படும் போது ஆண்டவர் அவனோடு இடைப்படுறாரு. ஆண்டவர் இடைப்பட்டு, அப்பா நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், ஐ வில் பி யுவர் எக்ஸீடிங்லி ரிவார்ட் அப்படின்னு சொல்லி ஜெனசிஸ் 15 அவர் பேச ஆரம்பிக்கிறார். இவனுக்கு ஒன்றும் புரியலை, பயத்தில் சில நேரம் யார் என்ன பேசினாலும் நம்மளுக்கு சரியாக வழங்காமல் போடும். ஆபிரகாமுக்கு அப்படி தாங்க இருந்துச்சு, பேசுறாரு தெளிவா, நான் உனக்கு பலனா இருக்கிறேயா, ஐ வில் பி யுவர் ஷீல்ட் அண்ட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் அப்படின்னு சொல்றாரு. இவன் ஒரு யோசனை ஆண்டவருக்கு சொல்றான்,
வேலைக்கார பையன் நல்லா வளர்ந்துருக்கிறான், அவன் என்னுடைய சுதந்திரவாளியாக வரட்டும் அப்படின்னு பேசும்போது அவன் அந்த இடத்துல ஆண்டவர் இடைப்படுறாரு. எவ்வளோ ஒரு அன்பான தேவன் பாரு, அவன் தேவன் பாருங்க, அவனை விடலை அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5:6 Genesis 15:5-6 அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு. எப்படி பார்க்க சொல்றாரு, யாரு பார்க்க சொல்றது? இப்ப இவன் எங்கெங்கயோ பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆப்ரகாம் இல்லைங்களா, ஆல்டரை பில்ட் பண்ணவன் தான், நல்லா பிலீவ் பண்ணி இருக்கிறவன் தான். ஆனா அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்காக வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருந்துச்சு, அவன் சுத்தி கித்தி பார்த்து பயந்து வாழுகிறவனாய் தான் இருந்தான். ஒரு கிறிஸ்தவனாக நல்ல ஒரு விசுவாசியாக வளர்ந்து வரும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவன் எங்கெங்கயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பார்த்தினா நான் உன்னை சரி பண்ண முடியாது, நீ எங்க பார்க்கணும் நான் காமிக்கிற இடத்த அண்ணாந்து பாரு. ஒரு அலேலியா சொல்லலாமா, அழகாக சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் அவனை வெளியே அழைத்து கூறக்குள்ளார உட்கார்ந்துருக்க வரைக்கும் இப்படியே மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அவனை பார்க்கிறாரு, இவன் நம்ம பய தரிசனம் பெற்ற பய, நம்ம ஒரு கண்ணை அவன் மேல வச்சிருக்கணும்னு சொல்லி வெளியில அழைச்சு நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா என் அருமையான தேவ ஜனமே. இட் இஸ் அன் வண்டர்ஃபுல். இதை நான் ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷனாக கொடுக்கணும், நான் போன வாரம் தவறிட்டேன். இட் இஸ் த தேர்ட் இல்லஸ்ட்ரேஷனாக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சார் அவனால் இப்படி இருக்க முடியுது, ஹவு ஹி வாஸ் ஏபிள் டு சீ த ரைட் திங்ஸ்னா, ஹி வாஸ் ஏபிள் டு பில்ட் அன் ஆல்டர், ஹி வாஸ் ஏபிள் டு சீ தி இன்காம்ப்ரிஹென்சபிள் திங்ஸ் இன் இஸ் லைஃப். என்ன சார் உனக்கு ஒரு பொய்யனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாலும் ஒன்றும் நடக்கலை. அவன் பயந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு, அப்பா இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில அழைச்சிட்டு போய் நீ மண்ணாந்து பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய ஐசைட் எவ்வளவு தூரம் இருக்கும், இங்கேருந்து பார்வை கிட்டத்து பார்வையோ எட்டத்து பார்வையோ நீங்க எவ்வளவு சார் பார்க்க முடியும் சொல்லுங்க, எவ்வளவு சார் பார்ப்பீங்க, ஒரு 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 கிலோமீட்டர் பார்ப்பீங்களா? சார் எனக்கு கழுகு கண் இருக்குது பாஸ்டர், நான் அப்படி பார்ப்பனாக்கும் வச்சுக்கொள்ளுங்க, அது எவ்வளோ பார்க்கமோ வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் வானத்தை பண்ணாந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல்னு தெரியாது. ஒரு அலேனியா சொல்லலாமா என் அன்பு தேவ ஜனமே. இன்னைக்கு நம்மளுக்கு அநேக அடைக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நம்ப முடியாத சூழ்நிலை போல இருக்கலாம், என்னை நெருக்கி அதை அழித்து போடுகிறது மாதிரி, அடுத்தது எனக்கு எதுவுமே நிறைவேறாது எனக்கு ஆண்டவர் சொன்னது அப்படிங்கிறது போல கூட இருக்கலாம். அந்த நேரத்திலலாம் நீங்கள் நானும் பார்க்க வேண்டியது கர்த்தரை அண்ணாந்து பார்க்கணும். ஒரு அலேனியா சொல்ல முடியுமா, அண்ணாந்து பார்த்துறியா? இங்க எங்க பார்க்காது, கொஞ்சம் கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும், பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு அலேனியா சொல்லலாமா, நாங்க அன்னைக்கு ரோச் பிரதர் வீட்டுக்கு போயிருந்தோம், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அருமையான பிள்ளை சுசன்னா இப்படி ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அவ டிவியை பார்க்கறா பாருங்க, எனக்கு கழுத்து வலிச்சிருச்சு. அல்லேலூயா, ஆச்சரியம், என்ன சொல்றீங்க, அவளுடைய எப்படியோ பாக்குறாங்க, என்னங்க நம்மளுக்கே வலிக்குங்க, ஆனா என்ன ஒண்ணுன்னா அதுக்கு தெரியுது அதுதான்டா உலகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நமது உலகம் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. ஆண்டவர் அவன் பார்த்தான், ஹி பிலீவ்ட் இன் காட், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். என்ன சார் மேஜிக் நடந்தது, அவன் என்ன தெரியுமா அவனுக்கு நடந்தது, அதை புரிஞ்சுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில we will believe in God as well. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது சரியானதை பார்த்துருவோம். புரியுதுங்களா? அவன் எங்கெங்கயோ பார்க்கும்போது பயம் வந்துச்சு, ஆனா கர்த்தரை அண்ணாந்து பார்க்க சொல்றத பார்க்கும்போது வசனம் 6 சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. என்ன தெரியுமா அவன் பார்த்தான், என்னடா அவரு நம்ம பாட்டுக்கு சொந்த ஊர்ல அட்டகாசமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சாதி சனத்தோட, வா வெளியே நான் காமிக்கிற தேசத்துக்கு போனாரு, நம்மளும் ஏதோ வந்துட்டோம், ஒரு நல்ல சத்தம், மகத்துவமான சத்தமா இருந்துச்சு, வல்லமையுள்ள சத்தமா இருந்துச்சு, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தான். இப்ப அவனுடைய சூழ்நிலை சரியில்லை, ஆண்டவர் அவனை அடுத்த கட்டத்துக்கு நழுவுத்த பாக்குறாரு, அண்ணாந்து பாரு வானத்து நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியும் அப்படின்னா, அவன் பாக்குறான், எனிபடி கேன் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், யாராலையுமே முடியாது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளை, கொஞ்சம் ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். திடீர் திடீர்னு கண்டுபிடிக்கிறான், சார் இன்னொரு பிளானட் இருக்குங்கிறான், இன்னொரு பிளானட் இருக்குங்கிறான், இன்னொரு பிளானட் இருக்குங்கிறான். ஆண்டவர் காமிக்கிறாரு, அப்பா
இதெல்லாம் நீ நினைக்கிறியா சாதாரண ஒரு ஆள் செய்ய முடியும் நினைக்கிறியாப்பா? இந்த வானத்து நட்சத்திரங்கள்லாம் நீ பார்க்க முடியுமாப்பா? நீ உன்னால முடியா என்ன? நான் சொல்றேன் பாரு, உனக்கு உன்னை கூப்பிட்டமே நான் சொல்றேன், இது மாதிரி உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அவனுக்கு ஒரு பிலீஃப் வந்ததுங்க. அவன் பார்க்கறான், இப்படி யாராவது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமா? நான் நம்புற மாதிரி எந்த நம்பிக்கையுமே இல்லைங்க. அங்க இந்த உச்சகட்டமான இதற்கு மேல கர்த்தர் அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மையை அவரு கொடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வல்லமையை வைத்து அவனை நம்ப பண்ற மாதிரியான ஒரு சம்பவம் அவன் பார்த்தான். இப்படி ஒரு கிரியேஷன்ஸ் இந்த ஒரு கிரியேட்டரால செய்ய முடியும்னா எனக்கு ஒரு சந்ததியை அவர் உண்டாக்க முடியும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவன் விசுவாசிட்டாங்க. அவன் விசுவாசிச்சுட்டான். அதுக்குங்கிட்டு இந்த எலியேசர் பையன், வேலைக்கார பையனெல்லாம் அவன் வச்சு பேசவே இல்லை. என் அருமையான ஜனமே, வி வில் சீ த ரைட் திங்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அண்ணாந்து பாருனோம்னா அண்ணாந்து பார்த்தான். அதனால தான் அவனுக்கு இப்படி வந்தது. அவனால் சரியானதை பார்க்க முடிஞ்சது, சரியான விசுவாசம் வந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எதுவுமே தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தடையாய் வரவே கூடாது. Nothing should stop me and you from worshipping the heavenly father. அவன் தன் ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு அவன் புறப்படுகிறவனாய் காணப்பட்டான். வழியில அட்டகாசமாக அவனை ஆண்டவர் பார்க்க வச்சாரு, எந்த இடத்துல பலி கொடுக்கணுங்கிற வரைக்கும். The three illustrations, he built an altar, he believed in God, and he glorified God. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இரண்டாவது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும், You will see the right provisions. சரியானதை மாத்திரம் பார்க்க மாட்டீங்க, சரியான தேவைகளையும் நீங்கள் கண்டடைவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா என் அன்பு பிள்ளைகளை? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக தேவை. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க பசியோட, பசியை பூர்த்தி செய்ய வேண்டியது தான் எனக்கு தேவை. இட்லி சாப்பிட்டாலும் பூர்த்தி ஆக போகுது, பூரி சாப்பிட்டாலும் ஆகும், எதை சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு வந்து திருப்தி ஆக போகுது. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? ஆனால் எது எனக்கு அப்ராப்ரியேட் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்க போகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? என் அருமை, நான் எதை சாப்பிட்டு திருப்தி படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த தேவையை நான் எப்படி பூர்த்தி சொல்ல போகிறேன்? அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவர் அண்ணாந்து பார்க்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாராம்? அவரே நமது தேவையை அறிந்து அதை பூர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகள் என்னன்னா, என் தேவையை நான் சந்தித்து ஏன் இஷ்டப்படி நம்ம செய்யும் போது நம்ம போய் தவறானதில் கூட மாட்டிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் வாசனத்தை கேள்படுத்து நீங்க அண்ணாந்து பாச்சிட்டீங்கன்னா அவரே உனக்கு தேவையும் காண்பிப்பார். அல்லேலூயா. இதுதான்ப்பா உன் தேவை, இதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா என் அன்பு தகப்பனே? ஜெனசிஸ் 22:12-13, மோரியா தேசத்தில் ஆண்டவர் குறித்த மலைக்கு போகிறான். அவன் போகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். 12:13 அப்பொழுது 11 படிக்கிறேன். அவன் ஆபிரகாம் வந்து குமாரன், அவன் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் வச்சு கையை நீட்டி கத்தியெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும். 12:13 சொல்லுது, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா என் அன்பு தேவ ஜனமே. When I will see the right provisions, when I submit to the word of God and when I am lifting my eyes, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நான் அண்ணாந்து பார்க்கும்போது காரியத்தை இப்படி செய்கிறார். சொந்த புள்ள அவன் என்ன பண்ணிட்டான், பலி கொடுக்க ரெடி ஆகிட்டான், ஆக்ஷன்லாம் பண்ணலை. ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் இடைப்பட்டுருவார் இப்படியெல்லாம் அவன் நம்பலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கையை நீட்டி பலி கொடுக்கறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான் சார். அந்த நேரத்தில் தேவ சத்தம் வருகிறது. ஒரு எழுதியை சொல்ல முடியுமா என் அருமையான தேவ ஜனமே? த ஒபீடியன்ஸ்
மூன்று சம்பவங்களை கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் செய்வார். என்னென்ன தெரியுமா செய்வார்? ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த மூன்று சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த டெஸ்ட், ஒரு சில டெஸ்ட் ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருப்பார். நீங்க பாஸ் ஆவீங்க, ஆனால் திரும்பவும் வச்சுப்பாரு, திரும்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன தெரியுமா? இந்த டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், டெஸ்ட் ஆஃப் லவ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த மூணு டெஸ்ட்டும் ஒரு விசுவாசிக்குள்ளார நடந்துக்கிட்டே இருக்கும். என் அருமையான பிள்ளைகளும் நம்மளை சும்மாவே விடமாட்டார். நடந்த பாஸ் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா ஏழாவதுல கணக்கு பாடம் படிச்சிங்க, இப்போ எட்டாவது கணக்கு பாடத்தை எப்போ படிக்க போறீங்க? அது மாதிரி தான் ஃபெய்த் லெவல், அந்த டெஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஒபீடியன்ஸ் டெஸ்ட் லெவல் மாறிக்கிட்டே இருக்கணும், லவ்விங் டெஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இவனுக்கும் நடந்தது. என் அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது இவன் எப்படி சார் ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா, அவுட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் காட். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நம்ம கொடுக்கலன்னா எப்படியும் இவர் நம்ம பிள்ளையை கொண்டு போட்டுருவாருன்னு கொடுக்கலங்க அவன். நம்ம கொடுக்கலனா அவர் ஏதாவது ஒரு வகையில் பிள்ளையை கொண்டு போட்டுரு அப்படியெல்லாம் செய்யலைங்க. இவன் கர்த்தரை நேசித்தாங்க, அவுட் ஆஃப் லவ். இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படிங்கும்போது லிட்டரலாக ஒரு மனுஷனுடைய வல்லமையை பார்த்து பயந்து நம்ம இவருக்கு பயப்படலாம், நம்மளுக்கு இவர் ஏதாவது ஆபத்து பண்ணிடுவாருன்னு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கிடையாது இந்த பயம். இது தேவனை நேசிப்பதினால் உண்டாகிற ஒரு பயம். ரலேலிய சொல்லலாமா, அவரை நான் மனதார நேசிக்கிறேன், அவருக்கு விரோதமாக எப்படி செய்வேன்? அப்படி அந்த அவுட் ஆஃப் லவ்ல வர்ற ஒபீடியன்ஸ், அந்த மாதிரி ஒரு அருமையான அன்பை பயத்தின் மூலமாக வெளிப்படுத்தினான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயந்திருக்கிற அறிஞ்சிருக்கிறேன்பா ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நீங்க பார்க்க முடியும். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப பயந்துகிட்டலாம் நீ கை கொண்டினா ஒரு வாட்டி பண்ணுவேன் இன்னொரு வாட்டி விட்டுருவேன். அன்பா இருந்தா நீ எப்பயுமே எனக்கு ஒழுங்கா இருப்ப. அவ்வளவுதான் ஆண்டவர். பாருங்க எங்க கொண்டு வந்துட்டாருன்னு. இல்லைன்னா போட்டு அடிச்சிருவேன் நாக்கும். நீ மாத்திரம் கீழ்ப்படியெல்லாம் உன்னை
கொண்டுருவோப்பா அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உள்ள அன்பை தான் நீ இன்க்ரீஸ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லே, அது ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்கணும். ஒபீடியன்ஸ், எப்படி ஃபெய்த் அவனுக்கு டெஸ்ட் பண்றாரு தெரியுமா? அதே ஜெனசிஸ் 22:7-8, ஈசாக்கும் அவனும் பலியிட அந்த மலையை குறித்த இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஈசாக்கு எவ்வளவு நல்ல ஒரு ஒரு பருவ வயது, ஒரு வாலிப வயதுன்னு வச்சுக்கலாம், விவரம் தெரிஞ்ச ஆளு. அப்பா என்னப்பா இருக்கு, கட்டை இருக்குது, நெருப்பெல்லாம் இருக்குது, எங்கப்பா ஆட்டுக்குட்டிய காணா அப்படிங்கிறாரு. இவன் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க, ஒன்னதான்ப்பா கொடுக்க போறேன்னு அங்கே சொல்லவே இல்லை, ஒன்னதான் கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்லை. 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அவன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதாண்டா உன்னை கடைசி வாட்டி பார்க்குறேன், இனிமேல் எப்படா உனக்கு, அப்படிலாம் அவன் சொல்லலை இல்லைங்களா? எப்படி சொல்கிறான், அவர் தனது பலிக்கான தகன பலிக்கான காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். இந்த என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிஸ் ஃபெய்த் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அவர் பார்த்து கொள்வார், யா ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிறாரு. பிள்ளை பிள்ளையும் பயமுறுத்தலை, இவனும் கலங்கி நிற்கலை, ஆண்டவர் மேலே தனது விசுவாசத்தை வைக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? அன்பான தகப்பனே, பிள்ளைகளை அடுத்த உன்னுடைய அன்பும் சோதிக்கப்படுது. யாரை நேசிக்கிறப்பா, யாரை நேசிக்கிற, உன் பிள்ளையா, உன் மனைவியா, உன் கணவனையா, இல்லை உன் குடும்பையா, இல்லை எதப்பா? எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரை நேசிச்சு தன் பிள்ளையும் ஒப்பு கொடுக்க கூட முன் வந்தான். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இஸ் லவ் இஸ் டெஸ்டட். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒரு சில காரியங்களை நீங்கள் இழந்து போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இல்லாததையே இருக்கிறவரப்பா, உனக்கு இருந்ததை அவருக்கு கொடுத்ததுனால நீ இழந்து போகவே மாட்டேன் சொல்லலாமா? அப்படிதான் அவன் கொடுத்தான். கர்த்தாவே நீங்க தான் என்ன நேசி, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனது வாலிபு பிள்ளையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேசம் உள்ள ஒரு விசுவாசியாய் காணப்பட்டான். என் அருமையான பிள்ளைகளை, நீங்க நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் அவனுடைய ஸ்டோரியை 6 கண்களை ஏறெடுத்திருக்கான். நீங்கள் அதை வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் காட் ஹேஸ் லெட் ஹிம்.
இந்த முறையும் பிள்ளையாண்டன் மேல நீ கைய போடாத, வார்த்தைக்கு கீழ்படிந்த உனக்கு வார்த்தை இன்னொரு வார்த்தை வருது, கீழ் போ, நீ போட்டுறாத, நான் இப்போ நம்புறேன், நீ எனக்கு பயப்படுற நம்புறேன், உன் பிள்ளையோட உன் குடும்பத்தோட என்ன நேசிக்கிறேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வசனம் நடக்குது. 13 வசனம் Genesis 22 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அப்பா திரும்ப ஏறெடுத்து பார்க்கிறான், பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா சொல்லலாமா சார்? தேவைய நீங்களாகவே சந்திக்க நினைக்காதீர்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை. நம்ம உழைச்சாதானே, நம்ம உழைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் தேவையை நீங்கள் சந்திச்சிருவீங்கன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல இடியாப்பு சிக்கல் மாதிரி மாட்டிடுவோம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன காரியத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன தேவைகளையும் கர்த்தரே எனக்கு சந்திக்கணும்னு சொல்லி வளர்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தான் பெரிய விஷயத்துலையும் நான் அவரையே சார்ந்து நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான ஜனங்க, when you submit to word of God and lift up your eyes, you will see the right things, you will get the right provisions. என்ன சரியானது, அவனே நினைச்சிருக்க மாட்டான் சார் இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி இங்க நிக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவன் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அவனுடைய தேவை சந்திக்கப்பட்டு இருந்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இவன் குறித்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மோரியா மலையிலே ஒரு தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியின் தேவையை கர்த்தர் வைத்திருந்தார். என் அருமையான தேவஜனமே, நான் உங்களுக்கு இதை அருமையா சொல்ல முடியும். சங்கீதம் 31 Psalms 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்இமேஜினபிள், அன்இன்காம்ப்ரிஹென்சிபிள். இன்னொரு வசனம் சொல்லுது, 1 Corinthians 2:9-10 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளை, சத்தத்தை கேட்கிறியாப்பா நீ? சத்தத்தை கேட்டு கீழ்படிந்து அண்ணாந்து பாக்குறியாப்பா? உன் தேவை உன்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? தேவை இருக்குது. இட் வாஸ் நாட் கோயிங் டு பி ப்ரிப்பேர்டு, இட் வாஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. அல்லேலூயா சொல்லலாமா? ஏற்கனவே எனக்கு தேவைகளை சந்தித்து வைத்திருக்கிறார். என் அருமையான தேவ ஜனமே, இந்த ஆபிரகாம் பாருங்க, நான் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த 4 things இருக்கும் அவன்கிட்ட. பிள்ளைய பழி கொடுங்கும் போது நவுந்து போறதா, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதா, நவுற முடியாத ஒரு சூழ்நிலை. ஹி ப்ரோக்ரெஸ்ட், அவன் எடுத்து அடி வச்சுட்டு போயிட்டான். ப்ரோக்ரெஷன் இஸ் த வார்த்தைக்கு கீழ்படிந்து அவன் ஆண்டவர் குறித்த இடத்துக்கு போகிட்டான். சப்மிஷன் இஸ் த பழி எங்கன்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கும் போது கர்த்தர் பார்த்துக் கொள்வாரியா அந்த தேவையை? ஆன்டிசிபேஷன், ஃபெய்த், எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த அவன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லே அவனுடைய ஜபமும் இருக்கிறது. கர்த்தர் தேவையை பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு சப்ளிகேஷன் இஸ் தேர். அந்த 4 things இருக்குது, ப்ரோக்ரஷன், சப்மிஷன், ஆன்டிசிபேஷன் அண்ட் சப்ளிகேஷன். என் அருமையான ஜனமே, எஜமானுடைய கண்ணை வேலைக்காரன் கையை நோக்கிக்கிட்டே இருக்கிறதான். இவனுடைய கண்ணு அவருடைய கையை இப்போ நோக்கிக்கிட்டே இருக்குது. என்ன எனக்கு அவர் கொடுப்பாரு, என் தேவைகளை சந்திப்பாரேன்னு இறக்கத்திற்காக. அதே போல் இவன் தன்னை அர்ப்பணித்து செஞ்சான். சரியான ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்ததை பார்த்தோம். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை அன்பாக செய்ய முடியும். 3வதாக நான் எப்படி ஏறெடுத்து பார்க்க முடியும் அப்படின்னா, பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. லிஃப்டிங் அப் அவர் ஐஸ் அன்டு ஹெல்பிங் ஹில்ஸ். சங்கீதம் 121 ரொம்ப அழகாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 121:1-3 சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான காரியம். எப்படி சார், எப்படின்னா எங்க ஏறெடுத்து பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தேவை, ஒரு கஷ்டம், ஒரு கடினமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா
முதல்ல நம்ம எங்க ஏறெடுத்து பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக கர்த்தர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சில பேர் இருப்போம் இல்லைங்களா. கடைசி கடைசி பாயிண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கர்த்தரை கடைசியாக வச்சுக்கலாம், அவரை ஒரு ஆபத்து பாந்துவனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நான் முதல்ல யாருக்கிட்ட முதல் உதவியை தேடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம். ஹல்லேலூயா. எங்கேருந்துப்பா வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா என் அருமையான தேவ ஜனமே? நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம ஏறெடுத்து பார்க்கறதே கிடையாது நிறையா விஷயத்தில். ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறதுலாம் ஒரு குறைவும் இல்லை. நான் சொல்கிறது ஏறெடுத்து பார்க்கிறது, என் தேவையை அறிந்து எனக்கு அவர் தான் உதவி செய்வார் என்பதை அறிந்து பார்க்கணும் வேண்டும். எஸ்ஐயாவில் ஒரு முக்கியமான ஒரு அது வசனம் சொல்லுது, 43:22, இந்த ஜனங்களை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் 22 வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் யாக்கோபே. எப்படி 21 முடியுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். யார் இந்த ஜனம்? யாக்கோபு, இஸ்ரவேல், 12 கோத்திரம், ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றாரு. அப்புறம் ஒரு வசனம் சொல்லுது 22, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னை நெருக்குகிற சூழ்நிலைகள் வராமல் போவது இல்லை. என்ன அப்படியே நெருக்கி கசங்கி புழிஞ்சு நம்ம ஒண்ணும் இல்லாம போகிற மாதிரி நிறைய சூழ்நிலைலாம் வரும் என் அருமையான பிள்ளைய. இன்னைக்கு யாக்கோபு, இஸ்ரவேல் சிறையிருப்புல இருக்கிறாங்க, அநேக தண்டனைகளில இருக்கிறார்கள், அநேக சஞ்சலம், அநேக தவிப்புல இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் யாக்கோபு நீ என்னை நோக்கி கூப்பிடவே இல்லை. நீ என்ன குறித்து மனம் சஞ்சலித்து போனப்பா, என்ன குறித்து என் பேரை சொன்னாவே உனக்கு அப்படியே என்னங்க பொருள். சங்கீதக்காரன் சொல்லுவான்ல, நான் விருதாகவே பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு கேட்குறான் பார்த்தீங்களா. உங்களுக்கெல்லாம் வந்தது இல்லையா? உங்களுக்கெல்லாம் வந்தது இல்லையா? எனக்கெல்லாம் நிறையா வந்திருக்குது. நீ என்னோட நல்ல பிள்ளைங்க போல. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது இப்படின்னு சொல்லி நம்ம சில நேரம் சஞ்சலித்து போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு சில சூழ்நிலைகள் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப சலித்து போய் சஞ்சலத்தில் ஆண்டவரோடு உள்ள தொடர்புல அவங்க அப்படியே அப்படியே துண்டிக்கப்பட்டு அப்படியே நின்றுறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடவே இல்லைப்பா, புலம்புற, நல்லா புலம்புற. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நான் தப்பா சொல்லலை, உங்களுக்கு கிண்டெல்லாம் பண்ணலை, ஆனால் எதை முதல்ல செய்யணும்னு தெரியணும், அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஊழியர்களுக்கு கூட நம்ம அடிச்சு ஃபோன் பண்ணுறோமா இல்லையா, பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை உங்களுக்கு நெருக்கமாக உங்களை புரிந்து கொண்ட ஒரு நல்ல நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு, இதெல்லாம் தப்பு கிடையாது, நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. நான் சொல்றேன், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரிசோர்ட் எதையா? நீ ஊழியர்கள்ட்ட ஜெபம் பண்ணது தப்புன்னு சொல்லலையா? உன்னை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நண்பிகள் இருப்பாங்க, உனக்காக போராடி ஜெபிக்கிறவங்க சகோதர சகோதரிகளை வைத்திருப்பார், அவங்கள்ட்ட பேசி ஜெபிக்க சொல்றது தப்பே இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் நீ எங்க சிந்திருக்கங்கிறத பார்க்கணும். விடுதலை, விடுதலை கர்த்தர் தருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என் அருமையான பிள்ளைகளை. இன்னைக்கு நம்மளுக்கு அதனாலதான் நம்மளுடைய காயங்களை சில நேரம் ஆற்ற முடியாம போயிருது, நம்மளுடைய ஆற்றாமைகளை சரியாக ஆண்டவருக்கு ஆற்ற முடியாம போய்கிறது, நம்முடைய பலவீனங்களை ஏன் பலன் இல்லாம போகுது அப்படின்னு. என் வாழ்க்கையில கத்து கொடுத்தவருங்க, நான் யார் ஜபத்தையும் 2வது 3வது தான் வைப்பேன், முதல்ல என் பிரச்சனை என்ன அப்படிங்கறத என் கர்த்தர் இடத்துல தெரிவிப்பேன். லேலுயா சொல்லலாம. ஏன் அப்படின்னா, எனக்கு போன வாரத்தில் ஒரு சரியான நெருக்கம், என்னுடைய தனி ஜபத்தில் கூட நான் ஜபிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது.
ஆனா எங்க குடும்ப ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? குடும்பமா அந்த இடத்துல நாங்கள் சும்மா சோஃபால உட்காந்து ஜெபிச்சோம். அப்படியே ஜெபிக்க 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 என் அன்பு பிள்ளைய ஒரு அனல் எங்களுக்குள்ளார வந்தது. எல்லாரும் முட்டிக்கால் போட சொன்னோம். நல்ல கரங்களை கோர்த்து பண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்ன யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. எனக்கு சரியானது நடந்தது. ஒரு இடையிலையா சொல்ல முடியுமா? ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், ஒரு பெரிய விடுதலை நான் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டேன். என் அருமையான பிள்ளைகளை பா, யாரை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா? யாரை நோக்கி கூப்பிடுறோம்? ஃபர்ஸ்ட் ரிசார்ட் இஸ் மை ஹெவன்லி ஹெல்பர். ஹல்லேலூயா சொல்லலாமா? இல்லைனா யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். அவ்வளோதான் சொல்லணும். கடினமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் காட் ஆஸ் வெல். முதல்ல அவரை கூப்பிட்டியா? என்ன ஆனாலும் சரியா, என்னை சரி பண்ணுகிறவர் அவர், என்னை கண்டவர் அவர், என்னை தெரிந்தவர் அவர், என்னை புரிந்தவர் அவர், என்னை அறிந்தவர் அவர். ஹல்லேலூயா. நண்பர்கள் எல்லா விஷயத்திலும் என்னை புரிந்து கொள்ள முடியுமா? கணவனோ மனைவியோ என்னை எல்லா விஷயத்திலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை உண்டாக்குன கிரியேட்டர் மேனுஃபேக்சரர் ஒருத்தர் இருக்காருப்பா, சரியாக தெரியும். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அன்பு பிள்ளைகளை அப்படி தான் ஆண்டவர் பண்ணுறத பார்க்குறோம். சில நெருக்கங்களை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம தூரமாக இருப்பதினாலே. ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா கண்ணுகள்? சில நெருக்கம் ஒழுங்காக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நெருக்கம் வரும். என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் பாவம்லாம் பெருசாக செஞ்சுருக்க மாட்டீங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் பாப்பார், இதை ஏதாவது ஒன்று போட்டால் தான் நம்ம பிள்ளை இனிமேல் சிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கத்தை போனோம்னா டபால்டமான பிரதர் சிஸ்டர் உபவாசத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க அப்படி தான் உட்காரும் இல்லைங்களா? நம்மளுக்கு என்னன்னு தெரில, இந்த ஒரு ஏசியன் கல்ச்சர்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பயமூத்தி அரட்டி உருட்டினா தான் நம்மளால் சரியாக வரோம் இல்லைங்களா? ஒரு காரியத்தை சரியாக புரிஞ்சு நம்மளுக்காக ஒரு புத்தி தெளிந்து, சில பேருக்கு அந்த பண்ணித்தோட தின்ற வரைக்கும் புத்தி தெளியவே தெளியாது இல்லைங்களா? அப்படித்தானே இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், அப்படி தெளிவாக வந்துடணும். ஹல்லேலூயா. நானெல்லாம் இப்போலாம் உஷாராகிடுறது, எங்கடா கொஞ்சம் அப்படி இருக்குதுன்னு சரிக்கு போகிறோம். அப்படி வரும்போதே பார்த்துருவேன், என்னடா அது, எங்கே குறைவு? ஜப குறைவா இல்லை என் வாழ்க்கையில் என்ன குறைவு இப்படிங்கிறத கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிச்சிடுறது. ஒரு அல்லலியை சொல்ல முடியுமா? என் அன்பு பிள்ளைகளை அப்படி தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நெருக்கங்கள் தேவனை நெருங்கி வர செய்வதற்காக, ஒரு அல்லலியை சொல்லலாமா, உங்களை நொறுக்கி போடுவதற்காக அல்ல. நான் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நெருக்கம் வந்துச்சா நீ கர்த்தரோட நெருங்கி இருக்கியான்னு பார்த்துக்கொள்ள. சங்கீதம் 63:7 சொல்லணும். என்ன சொல்கிறோம்? எனக்கு துணை நிற்கிற கர்த்தாவே, உமனது நிழலிலே நான் வந்து அடைகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கப்பா வர்றேன், நெருக்கம் 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 வந்த உடனே எங்க ஓடுறேன்? கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்குவான். அல்லேலூயா. நீ சுகமா தங்கணுமா? எப்படி இருக்கணும் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்துருங்க என் அருமையான பிள்ளைகளே. சங்கீதம் 107:4-7 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா பெய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவரை விடுவித்தார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அன்பு பிள்ளைகளே, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்துலேருந்து கூப்பிட்டு வர்றாங்க, பெரிய ஆபத்து அவங்களுக்கு. பின்னாடி பார்வன் சனம் வருது, முன்னாடி வந்து செங்கடல் இருக்கிறது, ஒன்றுமே தெரியலை. ஆபத்து ஆபத்து ஒன்றும். அவனே ரொம்ப பயந்து திகிலடைஞ்சு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் செய்ததை பாருங்க, Exodus 14:10. பார்வன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எங்கே பார்த்தான்? ஏறெடுத்து பார்த்தான். பின்னாடி பார்க்கும்போது பயம் வந்துருச்சு, பார்வன் வர்றான். முன்னாடி பார்க்கறான் செங்கடல், பயத்தின் மேல பயம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? என்னடா இது, யாரா கூப்பிட்டது நம்மளை? மோசே கூப்பிட்டான். மோசேயினுடைய தேவன் யாரு? நம்ம யெகோவா தேவன். எங்கடா வானத்துல இருக்கிறாரு? ஏறு எடுத்து பாடுறா அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, என்ன, கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி செலுத்தமா?
நீங்க நினைக்கிறீங்க நாலாம் கூப்டா கர்த்தர் கேட்பாரான்னு. He is waiting to listen and to respond to our prayers. எப்படி கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? சில பிள்ளைய பார்த்துருக்கிறீங்களா, சின்ன பிள்ளைய, அதுங்களுக்கு தெரியும் அம்மாவை எந்த சவுண்டு போட்டு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம், அப்பாவை எந்த சவுண்டு போட்டு கூப்பிடலாம். அம்மாவுக்கு தெரியும் இது சரியான ஆக்டிங் பண்ணதுன்னு சொல்லி. ஆனாலும் வந்து பக்கத்தில் நின்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அம்மா அப்பா ஏன் இப்படி கத்துற, வந்து வந்துட்டேன்ல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் ஓவர் ஆக்டிங் பண்ணி உடனே கொண்டு வந்துடுது தாய் தகப்பான பக்கத்தில், இல்லைங்களா? நான் சொல்கிறேன் அதை விட நம்ம நல்லா ஆக்ட் பண்ண கற்றுக்கணும் ஜபத்தில். ஆண்டவர் அவ்வளவு டெஸ்பரேஷன் இருக்கணும்னு சொல்ல வரேன் ப்ரேயர், அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், அவ்வளவு ஒரு உறுதி இருக்கணும், அவ்வளவு அது எனக்கு முக்கிய தேவை என்பதை எனது ஜபத்திலே எனது உணர்விலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூப்பிடுதலின் சத்தம் இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தியே நீ அடக்கி கொள்ளாதே, நீ சத்தமிட்டு அழுது கம்பீரி அப்படின்னு சொல்லுவாரு. அவரே உங்களுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுக்கிறாரு, அப்பா நான் வந்து உனக்கு உதவி செய்யறதுக்கு வெயிட் பண்றேன், ஆனா நீ இப்படி இன்னும் பெருசா சத்தம்ல, நீ மேனேஜ் பண்ற மாதிரி நீ இருக்கிற, ஐயோ இதுக்கு மேல சத்தம் போட்டா நம்மள மத்தமே ஐயோ பாஸ்டர் லைஃபே இப்படி இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லி நம்ம இருந்துருவோம். என்ன புரியுதுங்களா நான் சொல்ல வருது? பாஸ்டரா இருந்தாலும் ஐயாவுக்கும் ஒரு மூக்கு தான், ரெண்டு கண்ணு தான், வலினா வலிக்கும், என்ன சொல்றீங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும், நானும் அவரை நோக்கி தான் சத்தமிட்டு கூப்பிடணும். அல்லேலூயா. என் அன்பு ஜெயஜனமே, நான் சொல்றேன் உங்களோட ஜபம் எப்படி இருக்குது? அவர் சொல்கிறாரு ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம், ஆண்டவர் அவங்களுக்கு வழி செம்மையான வழியில் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸோடஸ் 14:13 சொல்லுகிறது, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதுங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா? எப்படி இருக்குது? பயம்தான். பின்னாடி பார்க்கும்போதும் முன்னாடி பார்க்கும்போது பயமும் திகிலும் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஆண்டவருடைய வசனம் ஒன்று வந்தது என்னவா, பயப்படாத இருப்ப, கிளங்கார இருப்ப, நீ என்ன பண்ணணும், அங்கிட்டு எங்கிட்டு ஓடாம நில்லு. ஒரு அம்மன் சொல்லலாமா? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துல அவரை நோக்கி பார்க்குறியோ அப்படியே நில்லு, அந்த இடத்துல ஒரு பதில் வரும். நீங்கள் அப்படியே அந்த சத்தம், அந்த எப்படி அந்த சின்ன குழந்தைங்க ஒரு கத்து கத்தி அந்த இடத்த விட்டு நவுறாமல் தாய் தப்பான அந்த இடத்துக்கு கொண்டு வருதோ, அதே போல் நீங்கள் இடுகிற அந்த உண்மையான கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பதிலை தருவார். அல்லே லூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும், அவர் ஏறெடுத்து பாருப்பா, ஏறெடுத்து பாரு. மோசையை கூப்பிடலங்க அவன், அவன் மோசையை எப்போ தருமா கூப்பிடுவான், அவனை போட்டு சாத்தி காலி பண்ணிடலான்னு கல்லெறியும் போது தான் அவனை கூப்பிடுவாங்க. மோசை எங்கடா ஆளக்கானா அட்டிச்சு நவுத்துறா அந்த பயலை அப்படின்னு சொல்லி அவனையும் ஆர்வனையும் தேடுவாங்க. ஆனால் அவனுக்கு கிளீனாக தெரியும் எப்போ ஆண்டவரை கூப்பிடணும், இந்த விஷயத்துக்கெல்லாம் மோசையை சரியாக வர மாட்டார், நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இங்கே காமிச்சா நம்ம டவுட் புடி ஆகிடுவோம்னு அவனுக்கு சில ஏரியா தெரியும். கிறிஸ்தவர்கள் விவரமானவர்கள் நம்ம பிள்ளைங்க. இங்கே அவன் பார்க்குறான் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றான். மோசை மூலயமா ஆண்டவர் வசனம் வரு, நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை பாரு. நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்பாக சொல்ல முடியும், ஹீ இஸ் அவர் கிரியேட்டர், ஹீ இஸ் அவர் ஹெல்பர். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? வேற இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். மனுஷனே உங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது கர்த்தர் கொடுக்கிற ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ராமேன் சொல்ல முடியுமா? எந்த ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவியோ ஒரு அசிஸ்டன்ஸ் வந்தாலும் அது கர்த்தர் செயல்படுத்துகிற ஒரு உதவியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தாம அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், அன்பா உங்களுக்கு சொல்ல முடியும். அவன் சொல்றான், You will see the salvation.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அப்படி வந்துச்சுன்னா நீ நிற்ப, நின்று கொண்டு இருப்ப, உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் கால் தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் ஒத்தாசை பண்ணார்னா நீ பதற மாட்டப்பா. அவர் ஒத்தாசை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா உன் கால் அங்கங்க, யூ வில் நாட் பி ரன்னிங் பிட்வீன் பில்லர் அண்ட் போஸ்ட். ஹல்லேலூயா. நீ அப்படியே நின்று அட்டகாசமா பாப்ப. ஏன்னா வார்த்தை வந்துருச்சு, தேவ பிரசன்னம் உங்களோட இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நானே இறங்கி ரட்சிப்பை கொடுக்க போறேன், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது நீங்க தள்ளாட விட மாட்டார் உங்களை. ஏன்னா அவர் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார். அவரை நோக்கி கூப்பிடணும், நம்மளுடைய ஜபம் மாறணும். அந்த ஒரு கதறல், ஒரு டெஸ்பரேஷன் க்ரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கறதை பார்க்கிறோம். இன்னொன்று, கால் கன்சிஸ்டன்ட்லி. அதே இதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, ஆண்டவருக்கே ஒரு சில ரூல் போடுறோம். இந்த குறிப்புக்காக 3 நாள் ஜபம் பண்ணுவேன், அதுக்குள்ளார என்னோட இடைப்படணும். இல்லைன்னா என்ன பண்ண போறியா? இல்லைன்னா என்ன பண்ண போறீங்கப்பா? நான் ஏற்கனவே நம்மளுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன், இயேசு சொல்கிற வரைக்கும் ஜபத்தை விடக்கூடாது. நோன்னு சொல்லிட்டார்னா இன்னும் அந்த ஜபத்தை ஜபிக்கக்கூடாது. மாத்துறதுக்கு நான் ஒரு உபாசம் போடுறேன்னு பண்ணிடாதீங்க. என்ன வெயிட்? ஒன்றுமே வரலன்னா வெயிட்டுன்னு அர்த்தம். அவர் ஏதாவது பதில் சொல்கிற வரைக்கும் ஜபிக்கணும். யூ நீட் டு கால் கன்சிஸ்டன்ட்லி. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜபிக்கிற பிள்ளைங்க, நீங்களே இந்த வருஷம் தொடக்கத்துலேருந்து தினைக்கும் ஆவரேஜாக 30 மினிட்ஸ் ஜபிச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் போய் உங்கள் தலையில் நீங்கள் அடித்து உங்களுக்கு ஒரு கொட்டுக்கிட்டலாம் கொடுத்துக்கொள்ளுங்க. வெக்கையா அதெல்லாம்? எவ்வளவு நீங்கள் பிஸியாக இருந்தாலும் சரியா, எவ்வளவு பிஸியாக இருந்துட்டு போட்டோம், நான் உங்களை சேலஞ்சு தான் பண்ணுறேன். இது என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் தொடர்ந்து இந்த வருஷத்தின் கடைசி வந்துட்டோம். உங்களுடைய ப்ரேயரில் கன்சிஸ்டன்சி இருக்காப்பா? கன்சிஸ்டன்சி இருக்கா? சில பேர் ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, உபவாச கூட்டம்னா உபவாசத்தில் 3 மணி நேரம் ஜபம் பண்ணுற போகிறேன்னு காலேஜ் ஜபத்தை விட்டுருவீங்க இல்லைங்களா? இந்த தப்பெல்லாம் நான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கிறேன், ஆரம்பத்தில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போலாம் என் ஜப வேலையை நான் விட்றது கிடையாது. அல்லேலூயா. எனக்குன்னு கொடுக்குற நேரத்தை எந்த நாளுமே நான் விட்றது கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? என் அன்பு தேவ ஜனமே, என்னுடைய ப்ரேயரில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன் நிறைய நேரம் கூப்பிடும் போது கூப்பிட மாட்டாரு? நம்ம அதில் ஒரு உண்மையை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. என்னோட ஜபத்தில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஈசாக்குக்கு ரெபேக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 19 வருஷம் பிள்ளையே இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. என்னவுன்னா நம்ம ஊர்லலாம் 3 மாதத்துலே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை 6 மாதத்துலேயே கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? என்னப்பா ஏதாவது உண்டா, விசேஷம் உண்டான்னு? இது இப்போ உண்டா அப்படின்னு தெரில. அப்போலேருந்தே அப்படி தான் இருக்கும் போல, அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் போல. என்ன சொல்கிறீங்க? இந்த ரெபேக்கா என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1 வருஷம் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அவனை போய் போட்டு அசைச்சிட்டா. யாரை? நம்ம ஈசாக்கை போய். ஏன்னா அவர் தானே கணவனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25:21 ஜெனசிஸ், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நீங்கள் இது ஈஸியாக படிச்சுன்னு, ஏதோ ஒரு நாள் வந்து அந்த அம்மா போட்டு அவனை உழுக்குன மாதிரியும், ஒரு நாள் வந்து ஓங்கி கதறி எழுதி பண்ணி அவர் உடனே ஜபம், அப்படின்னா இல்லை. 19 வருஷம் ஜபம் பண்ணியிருக்கான். அந்த அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. 19 வருஷம் சார் கன்சிஸ்டன்சி இருக்காப்பா. என்னுடைய ஜபத்தில் ஒரு குறிப்புக்காக நான் ஜபிச்சேன் அப்படின்னா தொய்ந்து போகக்கூடாதுங்க, தொய்ந்து போகக்கூடாது. அதற்காக நான் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தோடு. அல்லேலூயா. ATHAR அப்படிங்கிற ஒரு வேர்டு ஹீப்ருவில் சொல்கிறாங்க, அத்தார் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் த ரூட் வேர்டு. இதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது பிச் ஃபோர்க் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கீழே உள்ள மண்ணை அப்படி பரட்டி பரட்டி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தமிழில் எனக்கு தெரில, பிச் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வேண்டுதல் செய்ததற்கு யூஸ் பண்ண வேர்டு என்ன தெரியுமா?
இந்த அதார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, பிச் ஃபோர்க். நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஜபம் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த மண்ணை புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், அது சரியான காரியம் நடக்கும் வரைக்கும். வரலையா சொல்ல முடியுமா? ஒரு கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா கடப்பாறையில் எடுத்து ஒரு குத்து குத்துனோம்னா ஊற்று தண்ணீர் வர்றதில்லை. சில இடத்துல 10 அடியில் வந்துடுது, சில இடத்துல 20 அடி. எங்கள் தஞ்சாவூர் மாதிரி எங்கள் ஏரியாலாம் போனீங்கன்னா 60 அடி 70 அடி 100 அடி எல்லாம் நோண்டணும். என்ன சொல்கிறீங்க? இதுதான் பிச் ஃபோர் கத்தார் மாதிரி. சில ஜபங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக என் சந்ததிக்கும் எனக்கும் இருக்க போகிறதுனால ஆண்டவர் அந்த அதிக ஜபங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? அவர் ஏறெடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கியா? ஏன்னா அவர் தான் நமக்கு ஒத்தாசை பண்ண போறாரு. லேலியா சொல்லலாமா? வேறாவது குழந்தை இல்லாம கூட நீங்க இந்த இடத்துல நீங்க ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் கூட அப்படி இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்ல வரேன், தினைக்கும் ஜெபம் பண்ணுங்க. லேலியா சொல்லலாமா? ஜெபம் பண்ணியா? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன், குழந்தைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அல்லேலூயா! அவர் கொடுப்பார். அல்லேலூயா! நம்ம வேலை ஜெபம் பண்ண வேண்டியதுதான். அல்லேலூயா! நம்ம வேலை ஜெபம் பண்ண வேண்டியதப்பா. அவர் எப்போ கர்ப்பத்தை திறந்து என் வேண்டுதலுக்கு பதில் செய்யணுமோ அப்பா அவர் நேரத்தை வைத்திருக்கிறார். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த காலை சாயந்தர வேளை நான் மிகுந்த அன்போடு சொல்ல முடியும். நான் முடிக்க போகிறேன். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம் போன வாரத்துலேருந்து. எப்படி ஏறெடுத்து பார்க்கணும்? மகத்துவத்தை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஐ வில் ரிசீவ் த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் அண்ட் ஐ வில் ரிசீவ் த நெசசரி ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். அடுத்து கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நான் அவரை ஏறெடுத்து பார்க்கும்போது ஐ வில் சீ த ரைட் திங்ஸ் பிகாஸ் ஐ எம் டூயிங் த ரைட் திங்ஸ். ஐ வில் ரிசீவ் த ரைட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியான தேவைகளையும் அவரே எனக்கு சந்திச்சு தந்துருவாரு அப்படின்னு. 3வதாக கர்த்தருடைய ஒத்தாசை வருகிற பருவதுக்கு நேராக நான் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னுடைய டிப்ரெஸிங் ஸ்டேட்டு நான் கால் பண்ணணும், என்னுடைய ட்ரபுள்டு ஸ்டேட்டு நான் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்? கன்சிஸ்டண்ட்டாக கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு எப்படி எஜமானுடைய கையை அவர்கள் எப்படி நோக்கி இருக்கிறாங்களா? இரக்கம் செய்யும் வரைக்கும். ரலேலியா சொல்லலாம், எப்போ இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது என் எஜமான் இல்லைங்களா, ஆனால் அவர் கண்டிப்பாக இறங்குவார்னு தெரியும். ஏனென்றால் என் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? இரக்கம் உள்ளவர். அப்பா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாப்பா, அவர் இரக்கம் உள்ளவர்ப்பா, அவர் செய்வார். அல்லேலியா! ரைட் டைமில் சூப்பராக நடக்கும். அல்லேலியா! நீங்கள் ஆச்சரியப்பட்டு மலைச்சு போகிற மாதிரி நடத்தி விட்டுருவார். அல்லேலியா! என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும். சங்கீதம் 124:8 சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எங்கே பாருகிறது? கர்த்தருடைய நாமம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பிச் ஃபோர்க் மாதிரி ஆண்டவர் நீங்கள் அந்த மண்ணை எடுத்து போட போட சரியான பலனை காண்பீர்கள். அல்லேலூயா! அப்படி தாங்க நடந்தது என் வாழ்க்கையில். எத்தனையோ ஜெபம் உடனே நடந்திருக்குது, பல வருடங்கள் கழித்து அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா! எத்தனையோ ஜபங்கள் உடனே நடக்குது, எத்தனையோ ஜபங்களை வருடம் வருடமாக ஜபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அன்பு தேவஜனமே, நம்மளுக்கு சகாயம் செய்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணுவார். நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும், நம்மளுடைய எந்த சூழ்நிலையிலையும் ப்ரோக்ரஷன் மஸ்ட் பி தேர், எந்த சூழ்நிலையிலும் சப்மிஷன் மஸ்ட் பி தேர், எந்த சூழ்நிலையிலும் ஆன்டிசிபேஷன் இன் காட் மஸ்ட் பி தேர், எந்த சூழ்நிலையிலும் சப்ளிகேஷன் மஸ்ட் பி தேர். அப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், சரியாக என்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா! ஓ லாபா சகராபா தீக்கா ராபா, எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க, என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, என் கண்களை உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா! எஜமானின் கைகளை வேலைக்காரர் கண்கள் நோக்கி இருக்குமாய் போலவும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாங்கள் நோக்கி இருப்போம்னு சொன்னபடி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா?
உங்களுக்கு என்ன ஜபம் இன்னைக்கு ஜபம் பண்ணுங்க, எது அதிக தேவை ஜபம் பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நோக்கி பாருங்க. எந்த திகிலான சூழ்நிலையும் உங்களை அண்டாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், ஒத்தாசையாய் இருப்பார். கண்களை ஏறெடுத்து பாருங்க, ஈசாக்க போல ஜபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய பழுக்கம் பழுகி பெருகி இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அப்பா நம்ம ஆபிரகாம போல நல்ல கீழ்ப்படிந்து ஏறெடுந்து பாருங்க, நல்ல ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து செய்யுங்க. ஆண்டவருடைய பெரிய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் சரியான ப்ரொவிஷன்ஸை கொடுப்பார், சரியான காரியங்களை காண்பீர்கள், சரியான தேவைகளை கர்த்தரே உங்களுக்கு காண்பித்து பெற்றுக் கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் கண்கள் காணவும் இல்லை அப்பா, நம்மளுடைய இருதயத்தில் அது தோணியிருக்கவும் தோணியிருக்காது, ஆனாலும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஆச்சரியமான விதத்தில். என் அன்பு பிள்ளையை நல்லா ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்திலே அப்பா இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காய், இந்த இன்டர்நெட்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வானத்தை பூமியையும் உண்டாக்கினே, கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வரும் என்று சொன்னேன். எங்கள் தேவனுடைய பர்வதத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற ராஜா, எங்க பிள்ளைங்களுக்கு என்ன உதவி, இயேசுவின் நாமத்திலே அது உண்டாவதாக, அது வாய்க்க பண்ணுவீராக. என்ன தேவை குழந்தை பாக்கியங்களை கொடுங்க, நல்ல ஸ்தானங்களை கொடுங்க, என்னென்ன தேவைகளோ எங்கள் பிள்ளைகளுக்கு அதை பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசா காரியங்கள், திருமண தேவைகள், ஒவ்வொரு சுக பலத்தின் தேவைகள், ஜீவனத்தின் தேவைகள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உள்ளது. அந்த சகாயரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியினுடைய பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னேன். உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஏறெடுத்து பார்க்க சொல்லுகிற காரியங்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறாயா. இயேசுவின் நாமத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு பூரண சுகம், பூரண பலன், பூரண ஜீவன், சமாதானம், சந்தோஷம், கர்த்தரால் உண்டாகிற கிருபை எல்லாம் பெருகட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய கரம் இருந்து எங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஐயா நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய பரலோகத்தை நோக்கி நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம். நீர் கொடுத்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அண்ட சராசரங்கள் படைத்த உம்முடைய மகத்துவமான நாமத்தையும் கிரியைகளையும் அந்த உண்மையை நம்பி நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.